ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம பீட்டை வந்து செகண்ட் டைம் போட்டி போட்டுருச்சு. இது வந்து நான் உங்களுக்கு லேட்டாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து இப்போ 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு எதுக்கு மாற்றிடலாம். அப்படியே வந்து நான் இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும், இது எப்படி கேர் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே நம்ம வந்து பழைய இதையும் அப்படியே பார்த்தோம். நம்ம சேனலுக்கு போய் ஃபஸ்ட் டைம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த வெள்ளை கிழமைக்கு ஆல் ட்ராப்ஸ்னு வைக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட்டி வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து இந்த நெட்டை எடுத்துருவோம். வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு நம்ம குட்டி வந்து. உள்ளே பாருங்க. நீங்கள் பார்த்துருவீங்க, குட்டி கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்னென்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு கோழி குஞ்சு விழுந்துருச்சு. அதை நான் வந்து ஏற்கனவே மாற்றிட்டேன் தண்ணி. அது வந்து ஒரு 5 டேஸ்லேயே வந்து உள்ளே விழுந்துருச்சு. நம்ம ரெட் கலர் சிக்கு இருக்கும், உங்களுக்கு ஃபோட்டோ காட்டேன் பக்கத்தில். இந்த சிக்கு தான் வந்து உள்ளே விழுந்துருச்சு. அது எப்படின்னா, அந்த நெட்டு மேலே ஏறி உள்ளே உட்காந்துருக்கு, அப்படி உள்ளே விழுந்துருச்சு. நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து உள்ள தண்ணி ஃபுல்லாக கலங்கலாகி ரெட் கலரில் மாறிடுச்சு. அந்த ஃபோட்டோ இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்கள். மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப வந்து 200 மேலே இருந்துச்சு. அவ்வளோ குட்டி போட்டுருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 30 என்னமோ தான் போட்டுருந்துச்சு. நான் அப்டேட் பண்ண வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா குட்டியும் எடுத்துருவோம். நம்ம நான் அப்படியே பழைய குட்டியும் சொல்கிறேன். அப்படி வந்து இதுக்கு என்ன ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு மேலே பார்த்தாலே இது நீங்கள் இருக்காது, உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து எக்கு தான், எக்கு தான் நான் ஃபிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து பழசு மாட்டுறேன், இப்போ வந்தது மாட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த வாளிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து முதல்ல நெட்டை எடுத்துருவோம். நம்ம இப்போ நான் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து எடுத்துட்டேன், நெட்டை எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கவர் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணிக்கணும். நம்ம இதில் ஃபில் பண்ணி நம்ம இதை விட போகிறப்ப அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு மாற்றிக்கலாம். அடுத்து வந்து இந்த பாட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன். நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 8 வாட்டர் தான் நான் பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஸ்பூனில் தான் எடுக்கணும், நெட்டில் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது மீன் வந்து லேசானது, வலையில் பிடிக்கும்போது வந்து வேகம் செத்துருவது. நம்ம ஸ்பூனில் எடுத்து மெதுவாக வைக்கிறப்ப வந்து ஒன்றாகாது. நான் வந்து இந்த பாட்டில் எடுத்துருக்கேன். இந்த பாட்டில் வந்து நான் வந்து முதல்ல இங்கே தண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா நம்ம உள்ளே முதல்ல வந்து இதில் விட்டுருவோம். இதில் விட்டதுக்கு அப்புறம் வந்து உள்ளே வச்சுருவோம். நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இதில் விடுறேன் நான். தெரியுது, ஒரு மாதிரி கருப்பாக ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து உள்ள ஒரு மீன் இருக்கு. அவங்களுக்கு பாட்டில் விட்டு காட்டுறேன். உள்ள போயிடுச்சு. காட்டுறேன் மொத்தமாக விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இங்கே இருக்க ஒரு மீன் இங்கே இருக்குது. அது போயிட்டே இருக்குது. ஒரு மீன் தான் வந்து தெரில, அதனால இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
அப்புறம் வந்து ஒரு 10 மீட்டர் விட்டா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுப்போம். மேலே வந்து கலர்லாம் அடிச்சிருப்பாங்க, கெமிக்கல்லாம் வந்து தண்ணியில் இது வந்து டெத் ஆகிடுச்சு. நான் சிலது வேகமாக எடுத்துட்டேன், சிலது வந்து லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு டேங்கில் இருக்குது அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து குட்டி தான். எக்கு இருக்கும் தெரியும் உங்களுக்கு, எக்கில் தான் இருக்குது. இது மேலே மறக்கிறது எல்லாமே எக்கு நல்லாவே. கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதே தண்ணியில் இருந்தனால. ஆனால் சிலது மட்டும் கொஞ்சம் இறந்துருச்சு, நிறையாவே குட்டி வந்துருந்துச்சு. நான் வந்து மொதல் வந்து ஃபஸ்ட்டு குட்டி வந்தது வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வந்து இது குட்டி போட்ட பேரண்ட்டை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று வந்து ரெட் கலர் இருக்குது, ஒன்று ஒயிட் கலர் இருக்குது. பெருசானால் அது நம்மளுக்கு கலர் தெரியும். பார்ப்போம், பெருசாக தான் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு அது ரெண்டுமே உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த டேங்கில் தான் பழைய ஃபிஷ்ஷல், குட்டி ஃபிஷ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சைஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்புறமேல அதையும் இதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த குட்டியை பாருங்கள், கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. இப்போ நான் அப்படியே அவங்களுக்கு அந்த குட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த குட்டியாக தெரியும். இது வந்து 1 வீக் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்குறது. இது வந்து ஒரு 20-27 டேஸ் மேலே இருக்கும், சரியாக டேஸ் தெரில. நான் உங்களுக்கு ரெண்டையுமே ஒன்றில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதனால வந்து
ஃபீமேல் பார்த்தோம்னா இதுதான் போட்டுச்சு. இது அப்படியே பாட்டிலில் போட்டு அப்படியே காட்டுறேன். இது ஃபீமேல் மேல் இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே இந்த மேல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷ் தான் குட்டி போட்டது. இது நான் இப்போ என்ன ஃபிட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். அப்படியே இந்த பெருசுக்கும் அப்படி என்ன ஃபிட் பண்ணுறேன் காட்டுறேன். அப்புறம் அந்த குட்டிக்கு ரெண்டுக்கும் என்ன ஃபிட் பண்ணுறேன் காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்கு நான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எக்கு அப்படியே நம்ம எடுத்து மேலே தூவி விட்டோம்னா அவங்க மேலே சாப்பிடும். சாப்பிடலனா வந்து உள்ளே அடியில் போயிடுச்சுன்னா அடியில் போய் சாப்பிட்டுக்குறோம். இங்கே இந்த குட்டி குட்டியாக மேலே மிளகுற ரிஸ்லாம் பாருங்கள். ரொம்ப டாட் டாட்டாக இருக்குது எல்லாமே வந்து எக்கு தான். அதே வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிறது அப்படியே எக்கு தான். நான் வந்து உங்களை ஃபீட் பண்ணி எல்லாமே சாப்பிடுது. நான் 1 வீக் நான் இதை தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த குட்டிக்கும் அதான் ஃபிட் பண்ணுறேன் நான். இதுக்கு அப்படியே நான் ஃபிட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது எல்லாமே எக்கு தான். அது வந்து தண்ணியில் அப்படியே ப்ரோட்டீன் இறங்கிடும். அதே இதில் எடுத்துருக்கேன். வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து ஃபிட் பண்ணிடுவோம். என்ன ஃபிட் பண்ணுறதுன்னா எல்லாருமே ஃபிட் பண்ணுறது தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து நான் ஒருக்கு வந்து 5 ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டுக்குமே. வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். எடுத்துட்டேன் நான் அப்படியே அதில் விட்டு போகிறேன்.
ரெண்டு சைஸ் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது எவ்வளோ குப்பை போட்டால் எவ்வளோ குட்டியாக இருக்கும் பாருங்க, இது எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா இது எக்கு மட்டும் தான் ஃபிட் பண்ணுறேன், ரெண்டுக்குமே எக்கு தான் ஃபிட் பண்ணுறேன். எவ்வளோ எவ்வளோ பெருசாக வளர்ந்துன்னு பாருங்கள். அந்த குட்டியாக இருக்கிறது வந்து 1 வீக் குட்டி, இங்கே பெருசாக இருக்கிறது வந்து ஒரு 20 டேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பாருங்கள். நான் வெறும் எக்கு மட்டும் தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம். ஆமாம், உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நான் அது எக்கு எப்படி ஃபிட் பண்ண எப்படி செய்யணும் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷாக சொல்லத்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்பர் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.